நான் டாக்டர் சஞ்சேஸ்வரன், மணிப்பால் மருத்துவமனையின் பொது மருத்துவ நிபுணர். இப்போ இந்த கோவிட் தேர்ட் வேவ் குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. இந்த கொரோனா தேர்ட் வேவ், ஒமிக்ரான் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மூலமாக இந்த கொரோனா தேர்ட் வேவ் வந்திருக்கு. இந்த தடவை வந்திருக்கிற இந்த கொரோனா மூன்றாவது அலையில் ஃபர்ஸ்ட் வேவ் அண்ட் செகண்ட் வேவோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, வேகமாக பரவுது. முன்னாடி பரவுனதோட இது வேகமாக பரவுது. ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, முன்ன வந்த மாதிரி இப்போ இது நுரையீரல் பாதிப்பை பெரிய அளவில் ஏற்படுத்துறதில்லை. மைல்டு சிம்டம்ஸ், காய்ச்சல், சளி, இருமல், உடல் வலி, இந்த மாதிரியான ரொம்ப மைல்டு சிம்டம்ஸ் தான் உருவாகுது. நுரையீரல் பாதிப்பு பெரிய அளவில் யாருக்கும் வரதில்லை. ஆனால் அந்த முதல் வேவ், செகண்ட் வேவ், செகண்ட் வேவ்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் பாதிப்பு பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் அந்த தேர்ட் வேவ்ல நுரையீரல் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை. இது ஒரு காமன் கோல்டு, ஒரு ஃப்ளூ லைக் இல்னஸ் மாதிரி வந்துட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளில் சரியாயிடுது. நமக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய மருத்துவரை அணுகி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது காய்ச்சல் நிற்காமல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தாலோ, அல்லது இருமல் அதிகமாகி மூச்சுள்ள சிரமம் ஏதாவது வந்தாலோ, அல்லது சரியாக சாப்பிட முடியாமல் சரியாக தண்ணி குடிக்க முடியாமல் இருந்தாலோ, கண்டிப்பாக நம்ம மருத்துவரை அணுகி தேவைப்பட்டால் இன்பேஷண்டாக அட்மிஷன் ஆகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது இணை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சிஓபிடி, ஹார்ட் டிசீஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமான அளவில் கவனமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதே போல் ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் வேக்சின் போட்டவங்க அவங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் தேர்ட் டோஸ் பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். இந்த கோவிட் தேர்ட் வேவில் நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ், இருமல், சளி, காய்ச்சல், உடல் வலி, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே நம்ம அருகாமல் இருக்கிற மருத்துவத்தை போயிட்டு நம்ம அதுக்குண்டான டெஸ்ட் எடுத்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த கோவிட் தேர்ட் வேவ்லேருந்து நம்மளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளே காப்பாற்றிக்க முடியும். நன்றி.